வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் என் உலகம் வித் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, எங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்திருந்தப்போ நாங்க மெரினா பீச் போயிருந்தோம். அந்த விலாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்ன மாதிரி மாமா மாமி அண்ட் பாப்பா எல்லாருமே சென்னைக்கு புதுசு. பீச் பார்த்ததுமே பாப்பா பயங்கர எக்ஸைட் ஆயிட்டா. சக்தி ஸ்ரீ ஒரே ஆட்டம் பீச் பார்த்ததுமே, குதிரை சவாரி பார்த்ததுமே குதிரையை காமிச்சு போகணும் போகணும் அப்படின்னு சொன்னான்ட்டு அவளுக்காக ஆசையாக கேட்டுட்டு இருக்காளேன்னு குதிரை ஏற்றி விட்டோம். ஆனால் குதிரையில் ஏறினதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிச்சதுமே ரொம்ப பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. பயங்கர அழக. ஸோ அவளை ஹாஃப் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாமா போனாங்க. அவங்க வந்து பைசா திருப்பி தரமாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ மாமா வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போனாங்க. அதுக்கப்புறம் குதிரை சவாரிலாம் முடிச்சுட்டு தண்ணி பக்கத்தில் போனோம். தண்ணி பக்கத்துலேயும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது சக்தி ஸ்ரீ மட்டும்தான். நாங்கள் யாருமே தண்ணியில் இறங்கல. ரொம்ப சில்லுன்னு இருந்தது. நாங்கள் போனதே வந்து ஒரு 5:30-6 போல் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால யாரும் தண்ணியிலலாம் இறங்கல. பாப்பா மட்டும் விளையாண்டுட்டு வந்தா. சக்தி ஸ்ரீ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் இப்போ இருக்க குட்டி பாப்பா அவள் தான். ஸோ எல்லாருக்குமே செல்லும். ஆனந்த் அவளை வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் அது. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் தண்ணி பக்கத்தில் எடுத்த சில பிக்சர்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரில் ஏன் அழுதுட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் கேட்டு அழுதுட்டுருக்கா. ஸோ நாங்கள் கொஞ்சம் தண்ணியில் எல்லோரும் நின்றுட்டு உடனே ஃபிஷ் சாப்பிட தான் போனோம். ஆடு 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 இது புரட்டாசி மாசம்ன்றதுனால நாங்க யாரும் ஃபிஷ் சாப்பிடல. பாப்பா மட்டும் ஃபிஷ் சாப்பிட்றா. நாங்களாம் வீட்ல இருந்து எடுத்து வந்த முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சக்தி ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தானா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அந்த மாதிரி குட்டியாக டான்ஸ் ஆன கிளிப்பிங் தான் நான் முன்னாடி ஆட் பண்ணியிருந்தேன். அவள் ஃபிஷ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி ஷாப் போனோம் நாங்கள் எல்லாரும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்காக. ஒன்னு எடுக்கிறேன் டி தங்கம். எடுத்துட்டாண்டா இருக்கேன், ஒன்னதான் எடுக்கிறேன். அவளுக்கு பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க கேமராவையோ இல்ல மொபைல் எடுத்தாலே என்ன எடுமா என்ன எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி சொன்னதுதான் அது. அப்புறம் எங்க வீட்டோட ரவுடி பேபி அவ எல்லாரையும் பாருங்க மிரட்டிட்டு இருக்கா. அவளை யாராவது டீஸ் பண்ணாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி மிரட்டிட்டு இருப்பா. தங்கப்பா நல்லா இருக்காடா, தங்கப்பா நல்லா இருக்கா. நான் எடுக்க மாட்டேன், நான் சத்யபிரியா எடுக்க போறேன். நீ சொல்ற வணக்கம் மக்களே சொல்ற. அப்ப நீ சொன்னாதான் எடுப்பேன். சத்யஸ்ரீய பார்த்தாலே பயமா இருக்கு. சொல்லு அங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு பஜ்ஜி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டோம்.
அவ பாத்தீங்கன்னா அழகா வணக்க மக்களை சொல்வா, அதுக்காக தான் நான் சொல்ல சொல்லிட்டு இருந்தேன், அதுக்காக தான் நான் கம்பல் பண்றேன்றதுக்காக என்ன மிரட்டிட்டு இருக்கா. அடுத்த போட போற விளாக்ஸ்ல எல்லாம் அவ சொன்னது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீச்சில் எடுத்த ஃபோட்டோஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆட் பண்ணியிருக்க எல்லா ஃபோட்டோஸுமே இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே என் தம்பி அபினேஷ் எடுத்தது தான். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட் மரவளை கிழங்கு சிப்ஸ், கொஞ்சம் திக்காக போட்டு தருவாங்க. பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மாவோடது, இவங்களோட சமாதியெல்லாம் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அம்மா, மாமா, சித்தி எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நான், ஆனந்த், தம்பி மட்டும் பின்னாடி வந்துட்டு. சக்தி ஸ்ரீ பார்த்தீங்கன்னா மாமா கூட போயிட்டு இருந்தா, ஸோ அவளுக்கு சர்ப்ரைஸாக நான் இந்த பொம்மை வாங்கிட்டு போயிருந்தேன். அதை பார்த்து தான் அவள் எவ்வளோ எக்ஸைட் ஆகுறா, ஹாப்பி ஆகுறான்னு பாருங்க. ஹாய் பாப்பா, சக்தி ஸ்ரீ சிக்கு இனிமேல் ஃப்ரெண்டு. நடந்து வரக்கூடாது. சக்தி ஸ்ரீ உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. சக்தி ஸ்ரீ நீ சொல்லு. பாப்பா உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணா அவங்களோட சமாதி பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கேவே தான் கலைஞர் ஐயாவோட சமாதியும் இருக்குது. சென்னையில் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்களும் பார்த்த மாதிரியான ஃபீல் கொடுக்கும்னு நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ திருப்பதி வீடியோவில் கேட்டிருந்தீங்க, குழந்தைங்கள வச்சுட்டு எப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர். எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பசங்க ரெண்டு பேருமே எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. சக்தி ஸ்ரீயும் தூக்கு தூக்கு அப்படின்லாம் சொல்லி அழமாட்டா, ஜாலியாக நடந்து வந்துட்டுருப்பா. சின்ன பாப்பாவும் எதுக்கும் அழமாட்டா. ஸோ எங்களுக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து எப்பவும் கஷ்டமாக இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அண்ணா அவங்களோட வந்து சமாதி பார்க்க போயிட்டு இருக்கோம். அவ வந்து யார் அன்னோன் பர்சன் கூட எல்லாம் விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தா. நீங்களும் உங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கி வச்சு பழக்காமல் இந்த மாதிரி பழக்குங்க, ஃப்ரீயாக நடந்து வர்றதுக்கு பழக்குங்க. ஆனால் நம்ம கண் பார்வையில் அவங்க இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் எப்பயுமே சக்தி ஸ்ரீயை நடக்க விட்டு தான் பழக்குவோம். ஆனால் அவள் எங்கே இருக்கான்றது, எங்கள் கண் பார்வைக்குள்ளவே இருக்கிறாளான்றதில் வந்து நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். கண்ணை விட்டு எட்ட போக விட மாட்டோம். யாராவது ஒருத்தவங்க அவள் பக்கத்துலேயே போயிட்டுருப்போம். அதுலயும் அண்ணா தாத்தா தான். தாத்தா, அண்ணா தாத்தா. ஆ, அண்ணா தாத்தா. இங்கே கலைஞர் தாத்தாட்ட போகும்பா. கலைஞர் தாத்தாட்ட. ஆ, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சக்தி ஸ்ரீக்கெலாம் 3 வயசு ஆகிடுச்சு. கொஞ்சம் பெரிய குழந்தை, நம்ம எல்லா டைமும் தூக்கி வச்சுருக்கவே முடியாது. அதே நேரம் வந்து அவங்களுக்கும் நடக்கிறது, அதில் இருக்க சந்தோஷம், ஓடுறதோட சந்தோஷம்லாம் தெரியாமவே போயிடும். அதுக்காக தான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கலைஞர் ஐயாவோட சமாதிக்கு வந்திருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எழுதின ஒரு கவிதை வந்து இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்க இறந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 மந்த் கேப்பில் தான் போயிருந்தோம். ஸோ டெய்லி இந்த மாதிரி அழகாக மலர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனப்பவும் இந்த மாதிரி பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கே எடுத்துக்கிட்ட சில பிக்சர்ஸ். மாமா பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவோட ஃபேன். ஸோ வந்து ரொம்ப பக்தியாக கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே. கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு 2 சிஸ்டர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவளும் வந்து புதுசாக யார் பார்த்து பேசினாலும் அவங்க கூட ஜாலியாக விளையாடுவா. மிஸ்ஸா மிஸ்ஸா இந்த மாதிரி அன்னோன் மெம்பர்ஸ் கூட வந்து அவள் விளையாடுறதை நாங்கள் எப்பயுமே தடுத்ததில்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு அவள் வளர்ந்து வரும்போது மனுஷங்க மேலே இருக்க நம்பிக்கை, மற்றவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும்ன்றதை நம்புகிறோம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அபினேஷோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வ்ளாக் இங்கே முடியுது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் அன்னைக்கு சோலா பூரி அண்ட் சென்னா மசாலா செஞ்சேன். அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அண்ட் வீடியோ தான் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக இந்த ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.